நான் எதற்குமே விற்கப்பட மாட்டேன். எல்லாம் அந்தந்த நேரத்தின் நியாயம். உங்களுக்குள் வெற்றிகரமான சம்பவங்கள் வாழ்வில் நிகழ்ந்திருக்கலாம், நிகழவில்லை என்றால் நிகழக்கூடும். இந்த வெட்கத்தை நான் இழைத்திருக்க கூடாது என்று நீங்கள் கருதி இருக்கலாம். அப்படி கருதினால் அது உங்கள் பாவம் அல்ல, உங்கள் பிழை அல்ல, அந்தந்த நேரத்தின் நியாயம் என்று கருதி கொண்டால் வாழ்க்கையை நீங்கள் கடந்து போகலாம். கீழடி நாகரிகம், தமிழர் நாகரிகம் என்று சொல்லக்கூடாது, இந்திய நாகரிகம் என்று சொல்ல வேண்டும் என்று மத்திய மந்திரி கூறுகிறார். பதில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கேள்வியை சொல்லியிருக்கிறார். இந்திய நாகரிகத்துக்கு ஆதிகாலத்தில் முகவரியாக இருப்பதே தமிழர் நாகரிகம் என்று சொல்லிவிடுங்கள். தமிழர் நாகரிகமாக இருந்த காலத்தில் வடக்கின் நாகரிகம் ஏது? தமிழுக்கு கிடைத்த தொல்லச்செங்கல் வேறு எங்காவது உண்டா? இந்த இலக்கிய ஆதாரங்கள், இந்த இலக்கண செறிவுகள், இந்த வாழ்வியல் ஆதாரங்கள், இந்த கல்வெட்டுக்கள் வடக்கே உண்டா? அப்படி பார்த்தால் தமிழர்களின் தொல்லச்செங்கலுக்கு இணையான நாகரிகம் இந்திய பரப்பில் கிடையாது. சிந்து வெளியில் இருந்திருந்தால் சிந்து வெளி இப்போது இந்தியாவில் இல்லை. அப்படி பார்த்தால் இந்தியாவுக்கு முன்னோடி நாகரிகமும் தமிழர் நாகரிகம் தான். தமிழர் நாகரிகம் தான் இந்திய நாகரிகத்தின் முன்னோடி என்று நீங்கள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாகரிகத்தின் வரலாற்றை நீங்கள் சிந்து நதிக்கரையில் இருந்து கருவாச்சி காவியம் அவர்கள் யாராவது இருந்திருந்தால் இருந்தால் எடுத்து பாருங்க. கருவாச்சி காவியத்தில் நான் முன்னுரை எழுதியிருக்கிறேன். அந்த முன்னுரையில் சொல்லப்பட்ட ஒரு வாசகம், இந்திய நாகரிகம் சிந்து நதிக்கரையில் இருந்து தொடங்க வேண்டும் என்று பல பேர் கருதுகிறார்கள். இல்லை, அது வைகை நதிக்கரையில் இருந்து தொடங்கப்பட வேண்டும். வைகை நாகரிகம் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். மலைகள் சமவெளிகளை உண்டாக்குகிற நதிகளை கொண்டிருக்கின்றனவோ அங்குதான் நாகரிகம் பிறக்கும். வட இந்தியாவில் பிறக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது பனிமடர்ந்த பிரதேசம், பனிமடர்ந்த மலைகளில் சமவெளி இருக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி வரை உண்டாகி ஒரு 370 கோடி வருஷத்திற்கு தஞ்சை நிலப்பரப்பு, இன்னொன்று மதுரை நிலப்பரப்பு. ரெண்டு பரப்பும் தான் நாகரிக சமவெளிகளாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள சமவெளி. இப்ப கீழடிக்கும் வைகை நதிக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் தான். 2 கிலோமீட்டர் வைகை நதி கரையில் இருக்கு கீழடி. இந்த கீழடி நாகரிகத்தில் தோண்டப்படுகிற நாகரிகம் வந்து நதிக்கரை நாகரிகம், நதிக்கரை சமவெளி நாகரிகம். வேறொன்றும் வேண்டாம். கரிம சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு கீழடி நாகரிகம் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று பெங்களூர் ஆய்வு தெரிவிக்கிறது. நீங்க உள்ளூர் ஆய்வு நம்பலையா? பீட்டா என்று சொல்லக்கூடிய புளோரிடா ஆய்வுக்கு அந்த கரிம சோதனையை அனுப்பி இந்த எண்ணும் அந்த எண்ணும் ஒத்து போகிறதா என்று பார்த்துவிட்டு உலகம் தீர்ப்பு சொல்லட்டும். அப்படி பார்த்தால் இந்தியாவின் மூத்த நாகரிகம், சிந்து வெளிக்கே உட்பட்ட நாகரிகம் கீழடியின் தமிழர் நாகரிகம் தான் என்பதை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை. எனவே அதற்கு ஒரு கண்காட்சி அமைக்க வேண்டும், அது பாதுகாக்கப்பட்ட நிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பவைகளெல்லாம் எப்படிய கோரிக்கைகளாக இருக்கின்றன. தமிழர்களே, தமிழ் இளம் பிள்ளைகளே, மாணவ கண்மணிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர்களோடு தமிழில் பேசுங்கள், ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கிலத்தை தவிர்க்க வேண்டாம். நான் மூன்றுதான் சொல்லுகிறேன், தாய்மொழி, ஆங்கிலம், கணிப்பொறி, இந்த மூன்றும் இருந்தால் நிலவுக்கே நீங்கள் போய் வரலாம். இந்த வருடத்தை தாண்டி நிலவுக்கே போய் வரலாம். தாய்மொழி, ஆங்கிலம், கணிப்பொறி, இந்த மூன்றை நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த திரளான கூட்டத்தை பார்த்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், வட சென்னையில் இப்பொழுது அறிவிக்கிறேன் இரு கூட்டம், இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். வடசந்தை தமிழ்ச்சங்கத்தின் இளங்கோவை நான் மீண்டும் பாராட்டுகிறேன்.
என்னை வற்புறுத்தி அழைத்து வந்து இங்கு வர வேண்டும், உங்கள் தமிழை நாங்கள் கேட்க வேண்டும், தமிழாற்றுப்படை நாங்கள் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்னை வற்புறுத்தி அழைத்து வந்தார் நம்முடைய இளங்கோ. இளங்கோ காவியகர்த்தாவின் பெயர் அறிந்த இளங்கோ தமிழுக்கு துணை செய்யாமல் யார் துணை செய்ய தமிழாற்றுப்படையை வாய்த்து வாசியுங்கள், சென்னையில் வாசியுங்கள், நீங்கள் மனசுக்குள் வாசிக்காதீர்கள். தமிழாற்றுப்படையை வாய்விட்டு வாசிக்கும் போது அதை கேட்கக்கூடிய செவியாளர்கள் நான்கு பேர் பக்கத்தில் இருக்கட்டும். இந்த விழாவுக்கு வந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். அண்ணன் துறைமுருகன் பேசியதை கலைஞர் இருந்து என்னை வாழ்த்தியதாக நான் கருதிக்கொண்டு விடைபெறுகிறேன்.